Hi, welcome to Martin's Cuisine. We will talk about hotel style paneer butter masala. That's the ingredients. 3 vengayam, 3 thakkali, patta, crambu, 200 gram paneer, 4 tablespoon butter, 15 pal poondu, 1 inch inji, tholsivi vechirken. Chilli powder, 1.5 tablespoon, garam masala, 1/2 spoon, cumin powder, 1 spoon. Paneer vandu இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க ஒரு pan எடுத்துக்கோங்க அந்த panல 2 ஸ்பூன் பட்டர் 2 ஸ்பூன் oil இப்போ பட்டர் மெல்ட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மெல்ட் ஆயிடுச்சு எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு 4 கிராம்பு ஒரு 3 பட்டை துண்டை வந்து பொடியா கட் பண்ணி போட்டுர்க்கேன் இஞ்சி தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு 15 பல்ல அதல ஆட் பண்ணிக்கோங்க 3 வெங்காயத்துல நான் 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் பெருசு பெருசா கட் பண்ணி அதல ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து வதக்க அரைக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்ல வந்து வதக்கறப்ப அந்த ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கறத நாம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கனோனே மூடி போட்டு ஒரு 2 minutes விட்டு கோல்டன் பிரவுன் ஆகற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும் இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கனோனே இதல 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து Full dish kume vandu indha 1 spoon uppu add pandren pinadi neenga pathalana thevana neenga add panikkalam thakkaliyume adhe mariye moodi pottu oru 2 minutes gap vittu nama kindikkalam adu nalla kolanju vandadukapram adupa nama off panikkalam paarenga indha alavukku kolanjirchi ipo vandu idha na jar la transfer panikkiren idha arachittu vandralam vaanga தரக்கு அரைச்சிட்டு வந்தா போதும் இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க அதுல 2 ஸ்பூன் பட்டர் 2 ஸ்பூன் oil oil-உம் பட்டரும் ஹீட் ஆகட்டும் இப்போ இதல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆகற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாலாம் சேர்த்துறலாம் chili powder, cumin powder, garam masala எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர்ஸ் ஆட் பண்றப்ப அடுப்பு கண்டிப்பா சிம்ல தான் இருக்கணும் இப்போ இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் இதல ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அரை கப் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை திக்காக வேணும்னா இதுவே போதும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன் தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் எடுக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன்
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இறக்குற நேரத்தில் கஸ்தூரி மெத்தி இருந்ததுன்னா அதை நான் உள்ளங்கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதையும் ஒரு மூடி போட்டு 5 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சூடான சப்பாத்தியோ இல்லை நான் கூட இதை சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.